சைத்தான்றவன் ஒண்ணுமே தெரியாம சும்மா போற போக்குல வழி எடுத்துட்டு போறவன்னு நினைக்க கூடாது. பிளான் பண்ணி திட்டம் போட்டு அதை கேட்ட மாதிரி சைத்தான் என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் செய்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, இன்ன இப்லீஸ் யதவு அர்ஷஹு ஃபில் பஹ்ர், இப்லீஸ் கடலில் தனது சிம்மாசனத்தை வைப்பான், அமருவான், அமர்ந்து ஒரு விசாரணை செய்வான். என்ன விசாரணை தெரியுமா, எத்தனை பேரை வழிகெடுத்தீங்க. அப்ப நான் கேட்கிறேன், டோட்டலியாக அவனுக்கு இந்த குரோதம் எங்கிருந்து வந்தது, நான் பொறவு சொல்லுகிறேன், டோட்டலியாக மனித சமுதாயத்தை வழிகெடுப்பதுதான் அவனது தொழிலே. அப்ப தொழில இருக்கிறவன் என்ன செய்வான், எப்படி நீங்க வழிகெடுத்தீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவான், இப்படி வழிகெடுத்தேன், அப்படி வழிகெடுத்தேன், அப்படி அப்படின்னு ஒவ்வொரு லிஸ்ட்ல வருவான். சைத்தான் யார கிட்ட வச்சுக்கொள்ளுவான் தெரியுமா, இந்த தம்பதிகளுக்கு இடையில், இந்த கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் நான் பிரிவு ஏற்படுத்தினேன், அவரை சைத்தான் பக்கத்தில் வச்சுக்கொள்வோம். ஜனாதிபதியிட இடத்துல இந்த பிரச்சனை ஏற்படுத்தினா நாடு ஒழுங்காகிக்காது, நீதிபதியிட விஷயத்தில் இந்த பிரச்சனை ஏற்படுத்தினா நீதி ஒழுங்காகிக்காது. அதனால சைத்தான் புட்டிச்ச மெயின் இடம் நம்ம நினைச்சிட்டு சிறுக்குல தான் சைத்தான் கூட நிறைய பேரை கிட்ட வைப்பான். சிறுக்கு மிக பெரும் பாவம், ஆனா எங்கிருந்து ஆரம்பிச்சா நிறைய பேரை கொண்டு போகல் பண்றது அவனுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் சிந்திக்கிற மாதிரி எல்லாம் இப்படி சிந்திப்பான் நம்ம நினைக்க கூடாது. இப்படி சிந்திக்கிற முறைகள் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆச்சரியப்படுவோம், இப்படித்தான அவன் சிந்திக்கிறான். அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்லீஸ் தனது சிம்மாசனத்தை போடுவான், விசாரணை செய்வான். விசாரணையில் என்ன கேட்பான், யாரு என்னென்ன செஞ்சீங்க, நான் வந்து இந்த ரெண்டு பேருக்கு இடையில் பிரிப்பு ஏற்படுத்தினேன், அவரை நெருக்கமா வச்சுக்கொள்வான். நீ தான் இன்றைக்கு செய்த வேலையிலே மிக சிறந்த வேலை செஞ்சவன் நீ தான், கணவனுக்கும் மனைவி கடையில் பிரிவு ஏற்படுத்துறது அப்படியே நினைச்சு பாருங்க. விவாகரத்து, விவாகரத்து ஏற்படுத்துறதுதான் நம்ம வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். நியாயமானவைகள் ஒரு பகுதியில் இருக்கலாம், அதெல்லாம் விவாகரத்து நடக்கப்பட நினைப்பா அந்த இடங்கள்ல எல்லாம், ஆனால் எங்கெங்கெல்லாம் அவனாக ஏற்படுத்துறான்னு நினைச்சுப்பாரு. அப்ப சைத்தான் இந்த இடத்துல என்ன விளங்குது என்றால், முழு திட்டத்தோடு என்ன செய்கிறான், செயல்பட்டு கொண்டிருக்கிறான்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். இரண்டாவது பகுதி, இந்த இப்லீஸ் சைத்தான் இந்த குரோதம் ஏன், எங்கிருந்து இது ஆரம்பிக்கிறது என்ற வரலாறை நம்ம தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். என்றாலும் இந்த தலைப்புக்குரிய அவசியத்தின் காரணமாக சுருக்கமாக சில முக்கியமான விஷயங்களோடு நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், இப்லீஸ் வந்து இருந்த இடம் மலக்குமார்களோடு இருந்தார், கான மினல் ஜின், அல்லாஹு தஆலா சொல்றான் ஜின்களில் ஒருவனாக அவன் இருந்தான். இப்லீஸ் வந்து ஜின்களில் ஒருவன், நேரடியாக குர்ஆன் சொல்ற, நிறைய பேர் இப்லீஸ் எந்த இனம், மூணாவது இனமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் கான மினல் ஜின், ஜின்னில் ஒருவனாக அவன் இருந்தான், ஜின்கள் அவரால் தான் இப்லீஸ், அந்த இனம் அது ஒரு இனம் நம்ம வழங்கிக்கணும். அப்ப இந்த இப்லீஸ் யாரோட இருக்கிறான், மலக்குமார்களோடு அல்லாஹு தஆலா வைத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கிய பின்னால் சுஜூது செய்யுமாறு அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை எடுக்கிறான். வஇது குல்னா லில் மலாஇக்கத்து ஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர மற்ற அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு நாம் சொன்னோம், இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சுஜூது செய்தார்கள், மற்ற அனைவரும் சுஜூது, இப்லீஸ் செய்யவில்லை. அப்ப ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு தானே ஏவினான்னு சொன்னான், இப்ப இப்லீஸை ஏன் குத்தம் பிடிச்சான் அப்படின்னு, இப்லீஸை ஏன் குத்தம் பிடிச்சான். அப்பயே நம்ம யோசிச்சோம், எந்த அளவுக்கு இப்லீஸ் வேலை செஞ்சுக்கிறான் பாருங்க, அந்த கேள்விக்குள்ள யார் இருக்கிறான், இப்லீஸ் தான் இருக்கிறான். அவன் மறுமை அந்த ஏவல் அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு ஏவிட்டு, நீ ஏன் சுஜூது செய்யலன்னு இப்லீஸ்ட்ட கேட்டான் தானே, இப்லீஸாவது திருப்பி அப்படி கேட்டானா, நீங்க மலக்குமார்களுக்கு தானே ஏவினீங்க, எனக்கு ஏவினா இப்லீஸே கேட்கல. பண்ணிக்கிட்ட யார் கேட்கிறான், நம்மள உள்ளவங்க என்ன கேட்க வைக்கிறான், யாரு, இப்லீஸ். அட இப்லீஸ் தானே அந்த கேள்வியை முதலாவது கேட்டிருக்கணும், நீ வந்து எனக்கு ஏவவே இல்லையே, எனக்கு ஏன் சுஜூது செய்ய சொன்னான், அவன் தான் கேட்டிருக்கணும், அவன் கேட்கல, யார கேட்க வச்சுக்கிறான், அவன் சார்பாக நம்மளை கேட்க வச்சுக்கிறான். அப்ப நான் என்ன விளங்கணும்னா, இப்லீஸ் எந்த இடத்தால வருவான்னு பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்றான், ஏன் நீ சுஜூது செய்ய மறுத்தாய், இத் அமர்துக், நான் உன்னை ஏவிய நேரத்தில், குர்ஆன் வசனம் வருது, இத் அமர்துக, நான் உன்னை ஏவிய நேரத்தில் ஏன் நீ சுஜூது செய்ய மறுத்தாய் என்பது குர்ஆன் வசனம். அப்படின்னு அர்த்தம் என்ன, குர்ஆன்ல இன்னொரு இடத்துல விளங்குது, அல்லாஹு தஆலா இப்லீஸுக்கு சேர்த்து தான் என்ன செய்திருக்கிறான், ஏவி இருக்கிறான், உனக்கு ஏவிய நேரத்தில் நீ ஏன் சுஜூது செய்யவில்லை. இதை வச்சு இன்னொரு குரூப்பா அல்லாஹு தஆலா சைத்தான் நினைச்சு வழிகெடுத்தான், எப்படி வழிகெடுத்தான், சூஃபி குரூப்புகளை, இப்னு அரபி போன்றவர்களை. என்ன சொன்னா, இந்த உலகத்திலேயே ஒரிஜினல் தௌஹீத்வாதி இப்லீஸ்தான், ஏன் மனிதர்களுக்கு சுஜூது செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னானா, யாரு,
ஏலாண்டுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் எந்த ஆரம்ப செக்ஷன்லயே சைத்தான செஞ்சுக்கிறான் வழிகெடுத்திக்கிறான். இபுன் அரபி போன்றவர்கள் உலகத்திலேயே மிக உச்சகட்டமான தௌஹீத்வாதியா யார சொல்றான்? இவரே இபிலிஸ். ஏன் இபிலிஸ்? நான் மனிதர்களுக்கு சுஜூத் செய்ய மாட்டான்ட்டான் அவன். நான் கேட்கிற இபிலிஸ் எங்கேயாவது சொன்னானா நான் மனிதர்களுக்கு சுஜூத் செய்ய மாட்டேன். அவ ஹலக்தஹு மின் தீன், அவனை மண்ணில இருந்து படைச்சிக்கிறேன், களிமண்ல இருந்து என்ன நெருப்பால படைச்சு. இதுதானே அவன் சொன்ன காரணம். இவன் மத்த காரணம் சொல்லியிருக்க நிச்சயமாக அல்லாவே விளங்கப்படுத்திப்பான். அல்லாவே என்ன செய்யிருப்பான்? விளங்கப்படுத்தி இருப்பான். மத்த காரணம் சொல்லவே இல்லை. ஆனா அந்த காரணத்தை யார சொல்ல வச்சா? மனிதர்களை சொல்ல வச்சா. இந்த காரணத்தை நீங்க சொல்லி அழிஞ்சு போங்கண்டு. அப்ப என்ன அல்லாஹு தாலாவுடைய அந்த ஓர்டர்ல அவர் ரெண்டாவது இடத்தை பாருங்க. நான் உனக்கு ஏவிய நேரத்தில், அது ஒரு அம்சம். ரெண்டாவது இபிலீஸ் சொன்ன காரணமே நீ அவரை மண்ணா களிமண்ணால படைச்சுக்கிறாய், என்ன ஹலக்தனி மின்னார், நெருப்பால படைச்சுக்கிறாய். நான் எப்படி அஸ்ஜுதுலி பஷரின், ஒரு மனிதனுக்கு எப்படி நான் சுஜூத் செய்வது? இதான் கேட்டது வார்த்தைகள்லாம். அதாவது இந்த களிமண்ணால் படைத்த ஒரு மனிதனுக்கு எப்படி நான் என்ன செய்வது? சுஜூத் செய்வதுன்னா சைத்தான் என்ன செஞ்சான் கேட்டான். இந்த சம்பவம் முடியுது. அல்லாஹு தாலானது இப்படி சுஜூத் செய்யாம இருக்க என்ன நடந்தது அப்படின்றலாம் அல்லாஹு தாலா உனக்கு நான் இதுல என்ன இருக்கு, ஃபமால ததக்கபர ஃபியா, இதுல பெருமை அடிப்பதற்கு உனக்கு என்ன இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹு தாலா முழுமையா என்ன செய்தான் கேட்டான். அப்பையும் அல்லாஹு தாலா வெளியேற்றவில்லை. அங்கிருந்து என்ன செய்யல, வெளியேற்றல. எல்லாரும் வானத்தை தான் இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொர்க்கத்துல போடக்கூட சொல்றான். நீங்க நினைச்சு பாருங்க, சதி என்ற எப்படி உச்சகட்டமா இருக்க முடியும்? ஷைத்தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் எதிரி. வழங்கிட்டான் சுஜூத் செய்யல இடத்தை வச்சு அல்லாஹு தஆலா சொல்றான், இவன் உங்களுக்கு பகிரங்க ஒரு விரோதி, அதனால அவன் விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்லித்தான் சொர்க்கத்துல போடுறான். சொர்க்கத்துல அவங்க உழைக்க தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல, ஹலால் ஹராம் இல்ல. வழங்கிட்டான் சொர்க்கத்துக்குற எல்லாமே ஹலால், முழு சுதந்திரம். வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் கட்டளையிடல, ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா கொடுத்தான். எந்த பிரச்சனையும் இல்லாம வாழலாம். அங்கேயும் இப்லீஸ் வந்திக்கிறான், எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல கொடுக்கறான். சொர்க்கத்துல கொடுத்த உடனேயே சைத்தானுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் எப்படி வேலை செய்யணும், இந்த இடத்துல. ஏன்? நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன எதிரி என்று சொல்லிக்கிறான். இப்ப நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவன் எதிரியா தான் என்ன செய்வாங்க, கணக்கெடுப்பாங்க இப்லீஸ். அப்ப இப்லீஸ் ஆரம்பிக்கிறான், மானஹாக்குமா ரப்புக்குமா அன்ஹாதிஹி ஷஜரதி இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன். தடுத்ததை மறுக்கலை. என்ன சொல்லணும்? நம்ம நினைக்கிற சைத்தான் இபிலிஸ் முதலா வந்த உடனே விபச்சாரம் ஹலால் தானே, ஏன் செய்யாமக்கிறீங்கன்னு கேட்பான்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இபிலிஸ் முதலாவது சொல்றது விபச்சாரம் ஹராம்னு உங்க நம்மளை விட உறுதியா சொல்லுவோம். இபிலிஸ் முதலாவது எங்கள்கிட்ட பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? விபச்சாரம் ஹராம். நாங்க ஒரு அளவுல வழங்குவோம், அந்த அளவுல அத்தையும் விட ஹராம்ன்றோம், கூட்டாளி ஆக்கிடுவோம். வழங்கிட்டானே, அடே இப்படி நம்ம உள்ளத்தால கூட்டாளி ஆக்க நம்மளுக்கு தெரியாது. அது இப்படி மறைமுகமா இருக்கிறான், நம்ம உள்ளத்தால அவனை நட்பாக்கிடுவோம். நம்ம வந்து என்ன ஒரு வியாபாரத்துல ஹராம் விஷயத்துல கொஞ்சம் தடுமாறும், ஹராம் என்பதை அழுத்தி சொல்றவன் யாரு? இப்படிஸ் தான். ஹராம் என்றவன் நம்மளை விட அழுத்தி சொல்லுகின்றவன் இப்படிஸ். ஏன்? அவனுக்கு ஒரு டார்கெட் இருக்கிறது, அதுக்கு பின்னால் ஒரு இலக்கு இருக்கு. அதனால அல்லாஹு தஆலா இந்த மரத்தை நெருங்க வேணான்னு கட்டளை போட்டிருக்கிறான் தானே, உடனே இபிலிஸ் அதை சொன்னான். தடுத்தது ஏத்துக்கண்டா இபிலிஸ், தடுத்தது உண்மைதான். அந்த மரங்கள் எல்லாம் தடுக்க வேணான்றான், விளக்கம் கொடுத்தான். தடுத்தது ஏன் தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. தடுத்தது ஏன் தெரியுமா? மானஹா குமார் அப்பு குமார், உங்கள் இறைவன் உங்களை தடுத்ததெல்லாம் நீங்க வந்து மலக்காயிருவீங்க. சாப்பிட்டீங்க என்று சொன்னா மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், அல்லது சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள். இதனாலதான் இறைவன் இதை வானா என்று சொல்லிக்கிறான் அப்படின்னா உடனடியா நம்ப மாட்டாங்களே. விளங்கிட்டா, அவர்களுக்கு சத்தியம் செய்தான் அல்லாவின் மீது ஆணையாக. காசம் யாரை வச்சு இப்படி சத்தியம் செஞ்சான்? சிற்கா சத்தியம் செஞ்சிப்பான் ஆதம் மனசுல போய், அதே அவருக்கு சிறுக்கன் விளங்கிக்கான். வேற வசம்சி என்றா விளங்கிட்டா, சூரியன் மீது சத்தியமஹுமா சத்தியம் பண்ணினா இன்னி லக்குமா லமின் ஆசை, நான் அட்வைஸ் பண்றவர்கள் ஒருவர் தான் என சத்தியம் பண்ணினான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இங்க ஏதாவது தீமையான விஷயத்தை செய்தான் சொன்னானா? மரத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னானா? சாப்பிடல, விளக்கத்தை கொடுத்துட்டு இப்லீஸ் போயிட்டான். விளக்க என்ன? தடுத்த ரீசன் நீங்க மலக்காயிருவீங்கன்றது, நிரந்தரமா தங்கிருவீங்கன்றது, தடுத்தது உண்மை. போனவர் என்ன செய்யும், உள்ளத்துல என்ன சிந்தனை வரும்? தடுத்ததை மறக்கவும் இல்லாம சாப்பிடுங்கன்னு சொல்லவும் இல்லை,
விளக்கம் ஒன்று சொல்லிக்கிறா, மலக்கு தின்றுதான் பாப்பமே நினை வருமா வராதா, சாப்பிட்டு தான் பாப்பமே நினை வரும். ஏன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒன்றோ மலக்கு அல்லது சொர்க்கத்தில் நிரந்தரமா இருப்பீங்க. ஒன்றோ மலக்கு, இது பாவமான வேலையா? மலக்காகிறது பாவமா? யாரா சொல்லலாமா மலக்காகிறது பாவம் பாவம்னு சொல்ல? சைத்தானாகிறதுதான் பாவம், மலக்காகிறது பாவம் இல்லை. சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்குறதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய ஆர்வம் ஊட்டுறான், காலிதீன ஃபீஹா, சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள் அப்படின்ட்டு. நம்ம நரகத்தில் நிரந்தரமா தங்குறத பயந்து சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்குறதுதான் ஆசைப்பட வேணும். உடனே ஆதம் மனசுல ஆசைப்பட்டார், சாப்பிட்டார், அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு போறார், சாப்பிட்ட உடனே அல்லாஹ் சொல்ற ஒரு ஏமாற்றத்தை அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான், ஒரு ஏமாற்றத்தை அவர்களுக்கு அவன் அறிவித்து கொடுத்தான். நம்பினாங்க, ஏமாந்து போனான். சொன்ன சாப்பிட்ட புறவுதான் விளங்குது, நம்ம மலக்காகவும் இல்லை சொர்க்கத்தில் இந்த நிரந்தரம் அல்ல, தற்காலிகம் இல்லாமல் போயிடும் என்றது சாப்பிட்ட பின்னாலதான் அவர்களுக்கு. அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு நான் சொல்லலையா, அலம் அகுல்லக்குமா, உங்களுக்கு சொல்லலையா, சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லையான்னு கேட்டான். என்ன சொல்ல சொன்னா சைத்தான் அதை இல்லைன்னு சொல்லவும் இல்லையே, சைத்தான் அதை இல்லை என்று சொல்லவும் இல்லை. ஆரம்பம் நீங்க நினைச்சு பாருங்க, முதல் மனிதன் தன் கண் முன்னால சுஜூது செய்ய மறுத்த இப்லீஸுக்கு வழிபடக்கூடிய அளவுக்கு மாறினார் என்று சொன்னால் நாங்கெல்லாம் எவ்வளவு நெருக்கமாக இருப்போம் என்றதை புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு அம்சத்திலும் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற செக்ஷனை இஸ்லாம் இணைத்ததுக்கான ரீசன் அதுதான். ஒவ்வொரு சார் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சைத்தான் மனிதனுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கூட்டு சேர்கிறான்.